ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் என்றாலே சிவனுக்குரிய வழிபாடாகவே சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ தினமானது வியாழக்கிழமையாகிய இன்று வந்திருக்கின்றது. இன்று குபேர பெருமானுடைய நாள் என்பதனாலும், குரு பகவானுக்கு உரிய நாளாக இருப்பதனாலும், இன்று வரக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் ஏற்றக்கூடிய தீபம் மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் வகையில் அமையும் என்றே சொல்லலாம். வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்கு உரிய நாள். அதே போலதான் வியாழக்கிழமை குபேர பகவானுக்கும் உரிய நாள். பலரும் வியாழக்கிழமை மாலை நேரத்துல குபேரருடைய பூஜை செய்து வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கும். ஒருவருக்கு குபேரருடைய அருள் கிடைத்து விட்டாலே அவருக்கு செல்வ செழிப்புல எந்தவித குறையுமே இருக்காது. அப்படிப்பட்ட குபேர பகவானுக்கு உரிய இந்த நாளில் பிரதோஷ நேரமும் வந்திருப்பது கூடுதல் விசேஷமான பலன்களை தரும் என்றே சொல்லலாம். பிரதோஷ நாளில் இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குபேர யோகம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. குபேர யோகம் பெறுவதற்காகவே பிரதோஷ நேரத்தில் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன என்பதையும் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அசுரனாக பிறந்து சிவபெருமானை மனதார நினைத்து தவமிருந்து வரத்தை பெற்றவர் தான் குபேர பெருமான். இவருக்கு நவநிதிகளையும் சிவபெருமான் அருளினார். செல்வ செழிப்பிற்கு அதிபதியாகவும் நவநிதிகளுக்கு பொறுப்பாகவும் இருக்கக்கூடிய குபேர பகவானுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தும் வரமும் கிடைப்பதற்கு காரணமே சிவபெருமான் என்பது எல்லோருக்குமே தெரிந்தது. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷம் என்பது வியாழக்கிழமையில சேர்ந்து வந்திருக்கும் பொழுது நமக்கு இன்னும் சிறப்பு தானே. அந்த நாளில் இந்த தீபத்தையும் நாம் ஏற்றி வழிபடும் பொழுது நமக்கு அதற்குண்டான யோகமும் கிடைக்கும் என்றே சொல்லலாம். இந்த தீபத்தை வியாழக்கிழமை குரு ஓரையில் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. குரு ஓரை என்பது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள், இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் ஏற்ற வேண்டும். முடிந்த அளவிற்கு இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள நாம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு முயற்சி செய்யலாம். காரணம் கேட்டிங்கன்னா, குபேரருடைய வழிபாடும் 8 மணிக்கு செய்வது மிகவும் விசேஷம். குரு பகவான், குபேரர், சிவபெருமான் இவர்கள் மூவரின் அருளையும் பெறுவதற்கு இந்த நேரமானது நமக்கு உதவும் என்றே சொல்லலாம். ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூல தட்டில் விபூதி அல்லது குங்குமத்தை பரப்பிக்கோங்க. அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் இவை மூன்றையும் கலந்து ஊற்ற வேண்டும். பிறகு இதில் 2 பஞ்சுத்திரிகளை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபமானது வடக்கு திசை பார்த்தபடி இருக்க வேண்டும். பிறகு 11 நாணயங்களை எடுத்துக்கோங்க. அது 1 ரூபாய் நாணயமாக இருக்கலாம், அல்லது 2 ரூபாய் நாணயங்களாக இருக்கலாம், அல்லது 5 ரூபாயாக இருக்கலாம். 5 ரூபாயாக இருந்தால் அதற்கு இன்னும் அதிக பலன் உண்டு என்றே சொல்லலாம். 11 நாணயங்களை எடுத்து அந்த தட்டில் வைத்துக்கோங்க. இந்த தீபம் 1 மணி நேரம் தொடர்ச்சியாக எரிய வேண்டும். 1 மணி நேரம் முடிந்த பிறகு தீபத்தை குளிர வச்சுக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சிடுங்க. தட்டில் பரப்பிய விபூதி குங்குமத்தை நாம் நெற்றியில் பூசிக்கொள்ளலாம். அந்த 11 நாணயங்களையும் எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்திலேயோ அல்லது கல்லா பெட்டியிலேயோ வீரோவிலேயோ வச்சிடுங்க. இப்படி வைப்பதன் மூலம் நமக்கு குபேர யோகம் உண்டாகும். அதன் மூலமாக பணவரவு என்பது அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நாம் செய்தால் மட்டுமே அதற்குண்டான பலனானது நமக்கு கிடைக்கும். 1 நாள் செய்தேன், 2 நாள் செய்தேன் என்று நம்ம கணக்கு வைக்காம தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமைகளையும் இந்த மாதிரி செய்து பாருங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களை வந்து சேரும். குபேர யோகம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் குபேர பிரதோஷ நாளன்று இந்த முறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணவரவு என்பது அதிகரிக்கும். அதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலையானது ஒழியும். கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கு உரிய இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய குபேரருடைய நாளன்று பிரதோஷ தினமும் சேர்ந்து வந்திருப்பது இன்னும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை இன்று மாலை அனைவரும் செய்து பாருங்க. கட்டாயம் அதற்குண்டான பலன் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் குபேரருடைய அருளும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே நம் இல்லத்தில் நிறைந்தும் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டுமில்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.